தேசிய மொழிகள் நம்முடைய தாய்மொழியை நம்ம கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குடகலி திட்டத்தை வந்து மறைமுகமா கொண்டு வரப்பட்டா இதுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்கு நமக்கான ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்காங்க. அதற்கான கல்வியாளர்கள் தான் ஒரு நீதியரசர் தலைமையில வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் தமிழ்நாடுன்னு சுற்று பண்ண மேற்கொண்டு எல்லா தரப்பு மக்களையும் பெற்றோர்களை பார்த்து பேசியிருக்காங்க, அங்க இருக்கிற கல்வியாளர்கள் பார்த்து பேசியிருக்காங்க, ஆசிரியர்களை பார்த்து பேசியிருக்காங்க, பல இடத்துல மாணவர்களை பார்த்து பேசியிருக்காங்க. இதனுடைய வரைவுலாம் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. முதலமைச்சர் முழுவதும் 100% பள்ளி உறுதிப்படுத்திட்டீங்க. தமிழகம் முழுவதும் 100% பள்ளிகள் அப்படிங்கிறது உறுதி பள்ளிகள் உறுதிப்படுத்த நம்ம சேர்த்து 43,000 பள்ளிகள் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் சேர்த்து 58,000 பள்ளிகள் இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கு. 58,000 பள்ளிகள் இருக்கின்றது. பள்ளிகளே இல்லாத கிராமங்கள்னா அது ஒரு காலத்தில் இருக்கிறதா. இன்றைக்கு தொடக்கப்பள்ளி என்று வரும்போது 1 கிலோமீட்டர் தான் எங்களுடைய ஆசைப்படி இருக்க வேண்டும் என்கிறது. அதே மாதிரி நடுநிலைப்பள்ளி ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வரும்போது 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் என்ற வகையில் அது இருக்க வேண்டும். அரசு பள்ளி இல்லாத நேரத்தில் அங்கே அரசு உதவி பெறும் பள்ளிகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ எல்லாமே அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று சொன்னாலும் அது எங்களுடைய பள்ளியாக தான் சார் பாடத்துக்கு பார்த்தேன். நேஷனல் சிலபஸ் அண்ட் டீச்சர் லேர்னிங் லேர்னிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹை கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து என்சிஆர்னா ஏற்றுக்கிட்டுச்சா ஏற்றுக்கிட்டேன்னு தெரில. பட் எது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கான எஸ்சிஆர் நம்மளுடைய ஸ்டேட்டுக்காக தனியாக நம்ம எஸ்சிஆர்டி இருக்கிறது. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் இருக்கிறது கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.